கண்ணுறக்கும் வேந்தரின் கண்ணுறக்கும் வேலைகளும் செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் பாதிப்படைந்துள்ளது, பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. விவசாயம் முன்னேறினால் நாடு தானாகவே வளர்ச்சி பெறும், சென்னை தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. மின்வெட்டில்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது, ராதாகிருஷ்ண நகரில் ஜெயலலிதா பிரச்சாரம். தமிழகத்தில் கலந்தாய்வு மூலம் மாணவர்கள் சேர்க்கை நடத்தலாம், உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். 17ஆம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியீடு, 25ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். தமிழகத்தின் இரண்டு கட்சிகளால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தமிழக பேரவைத் தேர்தலை எதிர்கொள்கின்றன. இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னை YMCA திடலில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அமைச்சர்கள் வெங்கய்ய நாயுடு, பிரகாஷ் ஜவடேகர், பொன் ராதாகிருஷ்ணன், தேசிய பொதுச்செயலர் முரளிதர ராவ், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பிரதமர் மோடி வருகைக்கு முன்னர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உரையாற்றினார்கள். பிரச்சார மேடைக்கு மோடி வந்த பொழுது அங்கிருந்த தலைவர்கள் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சார மேடையில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தற்போதைய தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல் என தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்ட பொழுது விரைந்து வந்து உதவிகளை செய்தேன் என்றும் மோடி குறிப்பிட்டார். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களை காப்பாற்றினோம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழ்நாடு கா பாக்ய பதல்னே கே லியே கிருத சங்கல்ப ஹை ஜப் சென்னை பாட் கி ஆபத் சே கிரா ஹுவா தா நதி கா பானி கம் நஹி ஹோ ரஹா தா லோக் ஜீவன் மரண கே சாத் லடாய் லட் ரஹே தே उस समय दिल्ली पूरी तरह चेन्नई के सुख दुख का साथी बना, सेना को भेजा, साथियों को भेजा, मैं खुद दौड़ के आया और आपके दुख को कम करने के लिए जितना कर सकता था उसमें कोई कोताही नहीं बरतने दी. இலங்கை அரசுடன் நல்லுறவை ஏற்படுத்தி தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் மோடி கூறினார். தாலிபான் தீவிரவாதிகளிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த பாதிரியாரை மத்திய அரசு மீட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக நாடுகளுக்கிடையே பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டாலும் கடுமையான உழைப்பினால் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். दिल्ली में जो सरकार है, श्रीलंका के साथ उसका जो दोस्ताना नाता बना है, अकेला हिंदुस्तान बचा हुआ हो, सुविचारित रूप से जो आर्थिक कदम लिए गए उसका परिणाम है कि आज दुनिया में जो बड़ी बड़ी इकोनॉमी है उसमें सबसे तेज गति से चलने वाली इकोनॉमी है तो वह हिंदुस्तान की है. சென்னை YMCA திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், விவசாயம் முன்னேறினால் நாடு தானாக வளர்ச்சியடையும் என தெரிவித்தார். விவசாயத்தில் இருப்பவர்கள் யார்? அவர்கள் விவசாயம் செய்து உழுது தானம் உண்டு உலகத்துக்கு கொடுப்போம் விவசாயி. அதற்கு எங்கே இருக்கிறது தண்ணீர், எங்கே இருக்கிறது மின்சாரம், எங்கே உரம் கொடுக்கிறீர்கள், அங்கே அதே மாதிரி விளைவிக்கிற அந்த பொருளுக்கு விலை கொடுக்கிறீர்களா? எதுவும் செய்ய மாட்டீர்கள். சாதாரண மனிதனுடைய கஷ்டம் அவர்களுக்கு தெரியாது. அதனால தான் எங்களை போன்றவர்கள் கட்சி நடத்துகிற கொள்கையாக வைத்திருக்கிறோம். ஒரு படித்த விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் நாடாள வேண்டும். அது மாதிரி விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் நாடாடுகிற பொழுது தான் கிராமம் பற்றி தெரியும், விவசாயம் பற்றி தெரியும், அவருடைய கஷ்டம் பற்றி தெரியும். எந்த ஒரு நாடு விவசாயம் கிராமம் முன்னேறுகிறதோ இயற்கையாகவே மற்ற அனைத்தும் தானாக முன்னேறிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
தமிழகம் அடிமை நிலையில் இருந்து விடுபட இந்த தேர்தல் சரியான தருணம் என்றும் தமிழக மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் மீண்டும் மீண்டும் ஆளுகிறதே, அவர்கள் எப்படி ஆள முடிகிறது? அவங்களுக்கு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கையே இல்லை. நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு அடிமைகளாக இருந்து பழக்கப்பட்டு விட்டோம், இந்த தேர்தலுக்கு பிறகும் நாம் அடிமைகளாக இருக்கப் போகிறோமா, இல்லை மரியாதையோடு வாழப்போகிறோமா, சுதந்திரமாக வாழப்போகிறோமா என்பதை நாம் முடிவெடுக்கிற நேரம் இது. ஆகவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஊழல் லஞ்சம் என்று சொல்லாத வாய் இல்லை. முன்னதாக தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் பெங்களூருக்கு வந்த பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஒசூர் சென்றார். அங்கு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற மோடி பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், முந்தைய ஆட்சியாளர்கள் 2G 3G என காற்றிலும் ஊழல் செய்தவர்கள் என்றும் தமிழகத்தில் 3வது சக்தியாக பாரதிய ஜனதா திகழ்வதாகவும் தெரிவித்தார். சஜா ஹோனி சாஹே கி நஹி, கானூனன் கார்வாயி ஹோனி சாஹே கி நஹி, கித்னா ஹி படா க்யூன் நா ஹோ, हमने स्टैंड अप इंडिया योजना बनाई, हमने स्टार्टअप इंडिया योजना बनाई, हमने स्किल इंडिया योजना बनाई, एक दलित को, एक महिला को बैंक 10 लाख रुपए से 1 करोड़ रुपए देगी और उस दलित को एंटरप्रेनर बनाएगी. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தான் போட்டியிடும் சென்னை ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் இன்று மாலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஜீவரத்தினம் சாலை, வாவுசி சாலை சந்திப்பு, 800 நெடுஞ்சாலை உள்ளிட்ட இடங்களில் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்தார். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக 227 தொகுதிகளிலும், கூட்டணி கட்சியினர் 7 தொகுதிகளிலும் என 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் 2வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை கடந்த 9ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 12 இடங்களில் பொதுக்கூட்டங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார். அதன்படி நேற்று பெருந்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுகவுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக இலவச திட்டங்களை இன்று அறிவித்து ஆர்கே நகர் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். நான் ஆட்சி பொறுப்பேற்ற போது பல மணி நேரம் மின்வெட்டு என்ற நிலை இருந்தது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை. சட்டம் ஒழுங்கு செம்மையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு மிக சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொகுதியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஜீவரத்தினம் சாலை, வாவுசி மார்க்கெட் சாலை, 800 நெடுஞ்சாலையில் உள்ள வைத்தியநாதன் பாலம், அதே போல மணலி சாலையில் உள்ள எழில் நகர் ஆகிய 5 இடங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். வேந்தர் செய்திகளுக்காக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை நம்பிக்கைக்கு உரியது அல்ல என்று திமுக தலைவர் கருணாநிதி கருத்து தெரிவித்துள்ளார். பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் கருணாநிதி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜே அன்பழகனை ஆதரித்து இன்று கருணாநிதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் பொழுது பேசிய அவர், இன்று எதிர்க்கட்சியாக உள்ள திமுக அடுத்து ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வலுவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். நாடு காடாக மாறியுள்ள நிலையில் மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க முன்வர வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக்கொண்டார். அந்த
தமிழகம் முழுவதும் 68 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னையில் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, பேரவைத் தேர்தலை ஒட்டி 94 செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு 1 கோடி பேர் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம் என உறுதிமொழி ஏற்க இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் இதுவரை பறக்கும் படையினரால் 84 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கட்சி சின்னத்துடன் கொடுக்கப்படும் வாக்காளர் அடையாளச் சீட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் ஏற்பாடுகளை பார்வையிட தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி வரும் 9 அல்லது 10ஆம் தேதி தமிழகம் வரலாம் எனவும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வரும் 17ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 25ஆம் தேதியும் வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த தேர்வை 8,39,000 மாணவ மாணவியர்கள் எழுதினர். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வரும் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு வெளியாகிறது. SSLC பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 10,72,000 மாணவ மாணவியர்கள் இந்த தேர்வை எழுதினர். SSLC பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, www.dge1.tn.nic.in என்ற இணையதளங்களிலும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்த கல்வியாண்டில் கலந்தாய்வு மூலம் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசுக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றம் தேர்வு அட்டவணையையும் அறிவித்தது. இதனை எதிர்த்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் செய்த மனுக்கள் தள்ளுபடியான நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதற்கட்ட தேர்வு நடைபெற்றது. இந்நிலையில் தாங்களே பொதுத் தேர்வு நடத்தலாமா என்பது பற்றி விளக்க வேண்டும் என்று மாநிலங்கள் மனு தாக்கல் செய்தன. இது தொடர்பான இறுதி விசாரணை இன்று நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று கூறியிருந்தது. இதன்படி இன்று நடைபெற்ற விசாரணையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் மாநில அரசுகள் தனியாக தேர்வு நடத்த அனுமதிக்கலாம் என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பொது நுழைவுத் தேர்வில் பங்கேற்பது கட்டாயம் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது. பொது நுழைவுத் தேர்விலிருந்து இந்த கல்வியாண்டில் மட்டும் மாநில அரசுகளுக்கு விலக்கு அளிக்கலாம் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக பேரணியாக சென்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியாகாந்தி, துணைத் தலைவர் ராகுல்காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உத்தரகண்ட், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி கலைக்கப்பட்டதை கண்டித்து தில்லி ஜந்தர் மந்தரிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக புறப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர்கள் AK அந்தோனி, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோரும் பேரணியில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற சோனியாகாந்தி, ராகுல்காந்தி, மன்மோகன் சிங் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்பொழுது இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ள ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட அனைவரும் அரை மணி நேரத்திற்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். உத்தரகண்ட் மாநில பேரவையில் வரும் 10ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் யோசனையை ஏற்று உத்தரகண்ட் மாநில பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. நீதிமன்ற கண்காணிப்பில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதனையடுத்து வரும் 10ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முன்னாள் முதல்வர் ஹரீஷ் ராவத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணிக்குள் வாக்கெடுப்பு நடத்தலாம் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 9 காங்கிரஸ் MLAக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகத்தில் அதானி குழுமத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட சூரிய மின் திட்டத்தால் தமிழக அரசிற்கு 23,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உரையாற்றிய மு க ஸ்டாலின், கடந்த 2006 திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட நரிப்பையூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அதிமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில் மீனவர் நலனுக்காக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அதானி குழுமம் இந்த கம்பெனியோடு அதிமுக அரசு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. 5,436 கோடி ரூபாயில சூரிய மின் திட்டம் இங்கு நிறைவேற்ற போகிறார்களாம். அதற்காக ஏழைகளுடைய நிலத்தை எல்லாம் அடிமாட்டுக்கு விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தேர்தல் அறிக்கை கவர்ச்சிகான வகையில் உள்ளதே தவிர அதில் இடம்பெற்றுள்ள திட்டங்கள் நடைமுறைக்கு ஒவ்வாதவை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாதவரம் தொகுதி வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து திருமாவளவன் மாதவரம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தாங்கள் நிறைவேற்றிய திட்டங்களை கூறி மற்ற கட்சிகள் வாக்கு சேகரிக்கும் நிலையில் அதிமுக மட்டும் நடைமுறைக்கு ஒவ்வாத புதிய திட்டங்களை அறிவிப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதித்தோம் என்பதை சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய ஆளுங்கட்சி, நாங்கள் இன்னென்னதை செய்ய போகிறோம் என்று புதிய பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். எல்லா அறிவிப்புகளுமே பெரும்பாலானவை நடைமுறைக்கு ஒவ்வாதவையாக இருக்கின்றன. ஆகவே மக்களை கவர்ச்சிகரமான அறிவிப்பின் மூலம் ஏமாற்றிவிட முடியும் என்று அதிமுக நம்புவதாக தெரிகிறது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையால் திமுகவிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுகவின் தேர்தல் அறிக்கையை நகலெடுத்து அதில் மேலும் ஓரிரண்டு வார்த்தைகளை அதிமுக சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். திமுகவினர் மது ஆலைகள் நடத்தி வருவதாக கூறுவோர் சசிகலா நடத்தி வரும் மிட்டாஸ் மது ஆலைகள் பற்றி பேச மறுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கனவு காணும் அடிப்படையில்தான் மக்கள் நல கூட்டணி 160 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று விஜயகாந்த் கூறி வருவதாகவும் கனிமொழி தெரிவித்தார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து 1-2 சேர்த்து இது பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். தவிர வேற எதுவும் அதில் புதுசாக இருக்கிறதா எனக்கு தெரியல. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெறும் என்றது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தலை அமைதியாக நடத்தும் வகையில் புதுச்சேரி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வரும் 16 நடைபெற உள்ளது. பதற்றம் நிறைந்த 140 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பிற்காக துணைநிலை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஜவஹர் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இரவு 11 முதல் காலை 6 வரை 4 மேல் கூட்டமாக சேர்ந்து பேசுவதோ முழக்கமிடுவதோ கூடாது என்று ஆட்சியர் ஜவஹர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் சவுத் ஆஃப் இந்தியா கேனல் கிளப் சார்பில் இன்று தொடங்கிய நாய்கள் கண்காட்சி வரும் 8 வரை நடைபெற உள்ளது. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் உதகையில் நாய்கள் கண்காட்சி மற்றும் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி இவ்வாண்டுக்கான போட்டிகள் உதகை அரசு கலைக்கல்லூரி திடலில் இன்று தொடங்கியது. தமிழகம் மட்டுமல்லாது கொல்கத்தா, பஞ்சாப், தில்லி, புனே, மும்பை, கர்நாடகம் மற்றும் ஆந்திரம் என நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நாய் வளர்ப்போர் தங்களது நாய்களுடன் கண்காட்சியில் பங்கேற்றனர். இன்று தொடங்கிய கண்காட்சியில் நாய்களுக்கான அணிவகுப்பு மற்றும் கீழ்ப்படிதல் பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட்டன. தருமபுரியில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. கத்திரி வெயில் தொடங்கியதை தொடர்ந்து இரவு நேரங்களிலும் அனல் காற்று வீசியது. இதனால் மக்கள் கடும் அவதி அடைந்து வந்தனர். இந்நிலையில் தருமபுரியில் இன்று காலையில் இருந்தே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. மாலையில் திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 1 நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட
கோடை மழை பெய்ய வேண்டும் என்றும் மக்கள் விருப்பம் தெரிவித்தனர். கனடாவில் வேகமாக பரவும் காட்டுத்தீ, 88,000 பேர் பாதுகாப்பாக இடமாற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கனடாவின் ஆல்பர்டாவில் நேரிட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு திணறி வரும் நிலையில் அந்த பகுதியில் இருந்து 88,000 அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். கனடா நாட்டின் ஆல்பர்டா மாகாணத்தில் அதிக அளவில் எரிபொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் ஃபோர்ட் மெக்மூரே நகர் அருகே உள்ள காட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன் காட்டுத்தீ நேரிட்டது. வேகமாக பரவி வரும் தீயால் இதுவரை 210,000 ஏக்கர் பரப்பளவிலான காடுகள் அழிந்துள்ளன. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே அடுத்த பகுதி குடியிருப்புகளில் உள்ளவர்கள் காட்டுத்தீயின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் 88,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தன்னார்வலர்கள் விநியோகித்து வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற 127 ரன்களை குஜராத் அணி வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி திடலில் நடைபெற்று வரும் குஜராத் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே ஆன லீக் போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனையடுத்து களமிறங்கிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன்கள் எடுத்தது. குஜராத் அணியின் பிஞ்ச் 51 ரன்கள் குவித்தார். இதனையடுத்து 127 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் ஹைதராபாத் அணி விளையாடி வருகிறது. சற்று முன்வரை ஹைதராபாத் அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 34 ரன்களை எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் பாதிப்படைந்துள்ளது, பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. விவசாயம் முன்னேறினால் நாடு தானாகவே வளர்ச்சி பெறும், சென்னை தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது, ராதாகிருஷ்ண நகரில் ஜெயலலிதா பிரச்சாரம். தமிழகத்தில் கலந்தாய்வு மூலம் மாணவர்கள் சேர்க்கை நடத்தலாம், உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். 17 தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியீடு, 25 தேதி 10 வகுப்பு தேர்வு முடிவுகள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.